மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா? நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிலாம் எப்படி இருக்கிறாங்க? குழந்தைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாருக்கும் உண்மையிலேயே சந்தோஷம். உங்களை பார்க்குறதுல எனக்கு மகிழ்ச்சி. எல்லாருக்குமே நலமா, நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லி உங்களை விசாரிக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஆனந்தம். அதனால் நீங்களும் அங்கேருந்து கேட்குறது என் காதில் விழுவுது. நாங்களும் இங்கே எல்லாருமே நலமாக இருக்கிறோம். அப்புறம் தவக்காலத்தில் நுழைந்து விட்டோம். இரண்டாவது வாரத்தில் அடியெடுத்து வைத்து விட்டோம். ஸோ இரண்டாவது வாரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எந்த தவக்காலத்தில் என்னென்ன முயற்சிகள் ஈடுபடுறோமோ இன்னும் நம்ம அதில் பலப்படுத்தணும். பல சோதனைகள் வரும், இன்னும் நமக்கு துன்பங்கள்லாம் வரும். ஆனால் சொகுசாகவே இருக்கணும், அடிபடாமல் அப்படி வாழ்ந்துக்கணும் அப்படிலாம் நிறைய யோசிப்போம். இருந்தாலும் நமக்கு இடர்கள், சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எது வந்தாலும் அதை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும். தப்பித்து செல்ல முடியாது அப்படிங்கிறத சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் எதிர்கொண்டார். அவர் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். சரிங்களா? ஆனால் இன்றைக்கு அன்பர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள நல்லா விசாரிக்க போகிறோம். யார் எல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பார்க்கலாம். வாங்க. அவரில் வாழ்ந்தால் வறுமை இல்லை, அவரில் வாழ்ந்தால் துன்பம் இல்லை. பாரா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, இதோ முதலாவது அன்பர் யார் அப்படின்னு நம்ம எடுக்க போறோம். எடுத்துட்டோம். வணக்கம். வணக்கம் ஃபாதர், குட் ஈவினிங். எப்படி நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க நலமா இருக்கீங்களா ஃபாதர்? நலமாக இருக்கிறோம். நான் உங்களோட ஃபேன். அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. என்னோட பேர் வந்து தினகரன். இருக்கேன். ஜூட் சர்ச் தான் என்னோட பங்கு. எலிக்கல் ஜூட் சர்ச். ஃபாதர் மைக்கேல் திரவியம் அவர் தான் பங்கு தந்தை. ஊட்டியில இருக்கேன். வீட்டுல இருக்க உங்க பேர்லாம் சொல்லுங்க. என்னோட ஒய்ஃப் பேர் வந்து மேரி வினோலியா. என்னோட பசங்க ரெண்டு பேர் பேர் வந்துட்டு, ஒருத்தர் பேரு கிளாட்வின் ரிச்சர்ட், இன்னொருத்தர் பேரு ஆல்வின் கிளிஃபர்ட். தொலைக்காட்சி பற்றி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில என்ன சொல்லுவீங்க? ஒரே வார்த்தையில சொல்லா, இல்லத்தி நிறையாச்சுன்ற மாதிரி எங்கள் உள்ளத்தி நிறையாச்சு. அது அதாவது உலகத்துக்கே இறையாச்சு. ஏன் இப்படி இப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுனது காரணம் என்ன? பதறையா? அதாவது நல்ல வழியில நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு சேனல் அப்படின்னு சொல்ல போனா நம்ம மாறா தொலைக்காட்சி தான். அது நம்ம குடும்ப சேனல். அருமை, அருமை. அதாவது நம்ம குடும்ப சேனல் தான் நம்ம விட்டு கொடுக்க முடியாது இல்லைங்களா? அதனால அது வந்து எங்களோட குடும்பத்தில் நீங்கெல்லாம் ஒரு அங்கத்தினர், நாங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அங்கத்தினர். நாங்க உங்களோட குடும்ப மக்கள், நீங்க எங்க குடும்ப மக்கள். மாறா தொலைக்காட்சி எங்களுக்கு ஒரு குடும்பம். அதுதான் இதுதான் எங்களுக்கு ரொம்ப அடையாறு. நீங்க சொல்லும் போது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மளாம் மாறா தொலைக்காட்சி குடும்பம் குடும்பம்னு சொல்றது காரணம் என்னன்னா, நம்மளாம் ஒன்றுபட்ட ஒரு தந்தையின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு இன்னும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கறதா, வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது அந்த அதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டிக்கா வந்து கொரோனா பீரியட்ல வந்து நம்மளோட அந்த அந்த மாஸ்க் அதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஆலயத்துல நம்ம எப்படி ஒரு
ஒரு பக்தி பயத்தோடு இருப்போமோ அதே போல நம்ம வீட்டுலயும் அதே மாதிரி ஒரு அது ஒரு துணி எல்லாம் மாத்தி ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ஆலயத்துக்கு நம்ம எப்படி உட்காரணும் அந்த மாதிரியே உட்கார்ந்து அந்த கம்பெனியின் நன்மைக்கு மழங்கால் போட்டு ஜபம் பண்ணது உங்களோட மாசம் எல்லாம் கேட்டது அப்படியே எப்படி இருக்குன்னா உடம்புல அப்படியே பூரிச்சு போயிடும் அந்த நேரத்துல அந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்டான ஒரு மாசு. தொலைக்காட்சின்றது வந்து நம்மளோட எங்களோட தொலைக்காட்சி எங்களோட குடும்பம் நாங்க உங்க பிள்ளைகள் பெருமை அதை தாங்குவது நம்முடைய கடமை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் காரணம் அதுதான். ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நாங்கள் அறிந்திருக்கணும், அதை நாங்கள் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும் எப்பொழுதும். கடவுள் அதற்காக தான் இந்த மாபெரும் பணியை ஒவ்வொருடைய கரங்களிலும் ஒப்படைத்திருக்கிறார். உண்மையிலே அதெல்லாம் உண்மையிலே சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்றும் உங்களுடைய உள்ளத்திலிருந்து வந்து ஒரு நிறைவான ஒரு வார்த்தையை சொல்றது எங்களுக்கு உற்சாகமா இருக்குது. ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார். அது இப்ப உங்கள்கிட்ட பேசுறதுக்கு இந்த நிமிஷங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஹாப்பியா இருக்கும் சார் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, விவிலியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கவா? உங்களுக்கான கேள்வி மத்தேயு நற்செய்தியிலிருந்து. இயேசு சிறு பிள்ளையை எங்கே நிறுத்தி மிக பெரியவர் யார் என விளக்கினார்? திருப்பி சொல்றேன், இயேசு சிறு பிள்ளையை எங்கே நிறுத்தி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என விளக்கினார்? எங்க நிறுத்தினார் அந்த சிறு பிள்ளை? அவர் எந்த இடத்துல நிறுத்தி சொன்ன கேட்டாரு? ஆப்ஷன் கொடுக்கவா? முதலாவது ஆப்ஷன் வந்து சீடர்களுடைய பக்கத்தில் நிறுத்தி, இரண்டாவது ஆப்ஷன் வந்து பரிசேயர்கள் நடுவில், மூன்றாவது ஆப்ஷன் வந்து சீடர்கள் நடுவில். பரிசேயர்கள் நடுவிலா? அதான் உறுதியா சொல்றீங்களா? இயேசு வந்து பரிசேயர்கள் நடுவில் நிறுத்தி தான் விண்ணரசில் மிக பெரியவர் யார் அப்படின்னு சொன்னாரா? ஏன்ட்ட கேட்க கூடாது, நீங்க தான் சொல்லணும். இது வந்து சீடர்கள்லாம் சண்டை போட்டுக்குவாங்க, விண்ணரசுல யார் பேரு, நாங்க தான் பெருசு, நீங்க தான் பெருசுன்னும் போது அவர் குழந்தைங்கள சிறு பிள்ளைய நடுவில் நிறுத்தி சொல்லுவார். நடுவில் நிறுத்தி உங்க பேர் என்ன? மேரி வினோலியா. மேரி வினோலியா, ஆசை. அந்த வீட்டுல நடிங்க, விவிலியம் படிங்க, வீட்டுல நடிங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமை. உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரிங்களா? நன்றி, நன்றி. தினகரன் மற்றும் அவங்களுடைய மனைவி வினோலியா ரொம்ப நல்லா பேசினாங்க. பாருங்க, இவங்களும் எந்த அளவுக்கு மாதத்தொலைக்காட்சி நேசிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இப்படிப்பட்ட அன்பர்கள் நமக்கு மாதத்தொலைக்காட்சி கொடுத்ததற்காக. சரிங்களா? எல்லாரும் அருமையாக பங்கெடுத்தாங்க, நல்ல பதிலை சொன்னாங்க, வாழ்த்துக்கள். இப்போ ஒரு பாடல் பார்க்கலாமா? வாங்க.
என் பாடுதலை பார்க்கின்றாய். தந்தையே, உன் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். பார தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு கொண்டிருக்கிறோம். ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அன்பர்கள் ரொம்ப அழகா பேசினாங்க, நல்லா பேசினாங்க, நல்ல பல கருத்துக்களை உள்ள தாளத்திலிருந்து வெளிப்படுத்தினாங்க. எல்லோருக்கும் நன்றி. உங்களுடைய உற்சாகமான வார்த்தைகளுக்கு தலை வணங்குகிறோம். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். கடவுள் நம்ம நிறைவாக ஆஸ்வதிப்பார். அதனால் மாதா தொலைக்காட்சி என்பது நம்முடைய பெருமை. அதே போல் அதை நம்ம தாங்கி பிடிக்கணும். இது என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது அது கடமையாக எல்லோருமே சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கும். உங்களை அன்போடு இந்த நேரத்தில் அழைக்கின்றேன். இன்றைக்கி நம்ம என்ன விவிலியத்திலிருந்து கற்றுக்கொண்டு மனப்பாடம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி திருப்பலியில் வாசிக்க கேட்ட நற்செய்தி மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 வரை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. இயேசு தோற்றம் மாறக்கூடிய நிகழ்வு, அந்த நிகழ்வில் பேதுரு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம கட்டாயமாக மனப்பாடம் செய்யணும். ஏன்னா பேதுரு என்ன மனநிலையில் சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப நல்லாயிருக்கு அந்த இடம், கீழே போனால் பிரச்சனை வந்துடும், மேலே இருந்துட்டா இங்கேயே கூடாரம் அமைச்சு இருந்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எந்த தொந்தரவும் இல்லை, துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் வாழ்க்கை என்பது துன்பங்களை எதிர்கொள்வதில் தான் இருக்கிறது, அதை வந்து நம்ம கடந்து தான் போகணும் அப்படின்னு தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அதுதான் கடவுளுடைய திருவுளம். அதை இயேசு நிறைவேற்றுவதற்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்குறார் இல்லையா. அதுதான் அந்த இறைவார்த்தைகளை நம்ம இன்றைக்கி மனப்பாடம் செய்யலாம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனம் 5 சொல்ல சொல்ல திருப்பி சொல்கிறீங்களா. பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது, உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம். 3 கூடாரங்கள் அமைச்சிட்டு அப்படியே இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுவோம், பிரச்சனை இல்லை, தொந்தரவு இல்லை, துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை, அப்படி இல்லை, புரியுதுங்களா. அதனால் ஆண்டவர் இயேசு சொல்வது, மலையிலேருந்து நம்ம இறங்கி போகணும், அங்கே சிலுவை சாவை நான் ஏற்க வேண்டும் அப்படின்னு துணிவோடு ஆண்டவர் செல்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை எதிர்கொள்வதற்கு தயாராகவும் அதற்கான அருளை ஆண்டவரிடம் எப்பொழுதும் வேண்டும். சரிங்களா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அன்பர்கள்லாம் ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் நீங்கள் பேசணும்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. உண்மையிலேயே உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு நானும் ஆவலாக இருக்கிறேன். பட் டைம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களை சந்திக்க வர இந்த அலைபேசி என்ன குறிச்சிக்கோங்க. இப்போதைக்கு 735-8080-807 735-8080-7 7-3-5-8-0-8-0-7 குறிச்சிட்டிங்களா. உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் தான் அடுத்த வாரம் உங்களை அழைக்கிறேன், நல்லா விசாரிக்கிறேன், இன்னும் நிறையா பேசலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.